பவுலில் நாலு பல் கட் பண்ணிய பூண்டு ஒரு கொத்து கழுவிய கருவேற்பிலை நீலவாக்கில் கட் பண்ணிய ஒரு கேரட் நீலவாக்கில் கட் பண்ணிய ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிய மூணு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் நூறு கிராம் கோதுமை மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு குழிக்கரண்டிய அளவு சூடான எண்ணெய் சிறிதளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்திற்கு மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில் சேர்த்து மிதமான தையில ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வைத்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம் மொறுமொறுப்பான கோதுமை ஆனியன் பக்கோடா ரெடி